அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும், வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப், எது ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய என்கிட்ட முதல் கேட்குற கேள்வி வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும் சார் அப்படின்ற பொறுத்து தான். ஸோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி டோட்டில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னபடி வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்துடும் சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது நவம்பர் 15 வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கணும், பட் வந்து ரிலீஸ் ஆகலை சரிங்களா, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரிசல்ட்டும் வந்து வெளியிடலை. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் ரிசல்ட் வரல. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த டிடிசி, அதாவது டீச்சர்ஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த டிடிசி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது சரியா. ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது டோட், அதாவது டிஎன்டிடி வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்றது வந்து சரியாக புரியல. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அது சொல்கிற நேரத்தில் எக்ஸாம் வைக்கிறாங்க, பட் அதுக்கடுத்த ப்ரொசீஜர் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேன்றாங்க சரியா. இத்தனைக்கும் வந்து நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணதே வந்து ஒரு முக்கியமான ரீசன். எதுக்காக அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னு யாருக்கும் தெரியல, எதுக்காக கேன்சல் பண்ணாங்கன்றது யாருக்கும் தெரியல. ஓகேவா? ஸோ அது கேன்சல் பண்ணதுக்கு அவங்க சொல்கிற ஒரு ரீசன் என்னென்னா வந்து பிப்ரவரி ஆகஸ்ட்டில் 2 எக்ஸாம் மட்டும் வச்சிக்கலாம், ஸோ வந்து இந்த டிசம்பர் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அசோசியேஷன் முதலே அப்படி தான் இருந்துச்சு, பட் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, திடீர்னு கேன்சல் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இவங்க வந்து நேரத்தை வந்து நிறைய அலைகழிக்கிறாங்க அப்படின்றத பட்சத்தில் தான். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் சொல்கிற அப்படின்னா அந்த டேட் வந்து நான் வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா வந்து இப்போது ரிசல்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ ரிசல்ட் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க டேபிள் போகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க டேபிள் போயிடுச்சு அப்படினாலே மினிமம் 1 வீக்கில் கண்டிப்பாக வந்துடும், மேக்ஸிமம் 1 வீக் தான் ஆகும். ஓகேங்களா? அவங்க டேபிள் போயிடுச்சுனாலே அவங்க வந்து சைன் போட்டாலே ரிசல்ட் அப்லோட் பண்ணிவிடுவாங்க ஆன்லைனில். ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்தில் ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 1 டே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தன போக்கு தான். ஸோ அந்த போர்டு, அந்த டிஎன்டிடி போர்டு வந்து கொஞ்சம் ஒரு மெத்தனை போக்க தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த இன்ஸ்டியூஷன் அப்ரூவல் தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்காங்களே தவிர டிடிசி கோர்ஸையும் வந்து ஒழுங்காக கண்டக்ட் பண்ணலை, ரிசல்ட்டையும் வந்து விட்ட பாடலை, விட்ட நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது இப்படியே போச்சு அப்படின்னா வந்து இது மாற்றி அது அது மாற்றி இது அப்படின்னு மாற்றி மாற்றி போடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து டைப்ரைட்டிங் பேப்பர் வந்து ஃபுல்லாக கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, பட் ஷார்ட்ஹேண்ட் பேப்பர் வந்து இன்னும் கரெக்ஷன்ஸ் ஃபுல்லாக முடியல அப்படின்றப்பல சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து ஏன்னா வந்து இங்கிலீஷ் சீனியர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து அதுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது வந்து சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா. கிரேஸ் மார்க்கை போடுறதுன்றது வந்து எந்த அடிப்படையில் போடுவோன்றது யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மற்ற எக்ஸாம் எழுதணும் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? ஸோ என்னுடைய அதாவது நமக்கு வந்து இப்போதைய வந்து இன்ஃபர்மேஷன் படி இந்த மந்த் எண்டு, அதாவது 28லேருந்து 28க்கு மேலே வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து தொடர்ந்து ரிசல்ட் எப்போன்னு கேட்க வேண்டாம், இருக்கிற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக நீங்கள் கேட்கணுன்னா டோட் நம்பர், அதாவது கிண்டி நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஸ்டேட்டை கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.